Hello everyone, welcome to Iqbal Easy Technology channel. In this video, we will talk about HR interview. We will talk about the questions in the HR interview. Let's go to the video. HR interview is a very big deal. இன்டர்வியூல என்ன க்வெஸ்சன் கேட்க போறாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ்ல என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கேட்க போறாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது, எந்த க்வெஸ்சன் நம்மளுக்கு தெரியும், எந்த க்வெஸ்சன் நம்மளுக்கு தெரியாது, இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ கண்டிப்பா அதுக்கான வீடியோவா தான் இது இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு 10 க்வெஸ்சன் ரிப்பீட்டடா இதுவரை எல்லா கார்பரேட் கம்பெனிஸ்லயும் நடந்த இன்டர்வியூஸ்ல கேட்ட க்வெஸ்சன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கான ஆன்சர்ஸ் எப்படி சொல்றதுங்கறத பத்தி நான் உங்களுக்கு ஐடியா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த இன்டர்வியூக்கு போனாலும் அங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வியே எதா இருக்கும் அப்படின்னா, இன்ட்ரடியூஸ் அபவுட் யுவர் செல்ஃப், இல்லைன்னா டாக் அபவுட் யுவர் செல்ஃப், இல்லைன்னா டெல் அபவுட் யுவர் செல்ஃப். இந்த மூணுல ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனுக்கு ஆல்ரெடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன், அதை இங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், அதுல நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஃபர்ஸ்ட் உங்க நேம சொல்லணும், அதுக்கப்புறம் நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்களோட படிப்பு என்ன, உங்க ஹாபிஸ் என்ன, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நீங்க என்னென்ன கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, நீங்க ஏதாவது வந்து உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான குவாலிட்டிஸ் ஏதாவது இருக்கா, உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது ஸ்கில்ஸ் இருக்கா, ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்களா, இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணிருக்கீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல சொல்லணும். ரெண்டாவது க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா, வாட் யூ நோ அபவுட் அவர் கம்பெனி. இது வந்து எல்லா கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய ஹெச்ஆருமே வந்து அவங்க கம்பெனியை பத்தி இன்டர்வியூக்கு வர்றவங்க எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னா, நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த க்வெஸ்சனுக்கு நல்லபடியா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எந்த கம்பெனிக்கு போறீங்களோ அந்த கம்பெனியோடைய ஜாப் ப்ரொஃபைல நல்லா ஒரு தடவை தெரிஞ்சுக்குங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனியோடைய வெப்சைட்டுக்கு போயிருங்க. போயிட்டு அந்த கம்பெனியோடைய ப்ராசஸ் என்ன, அந்த கம்பெனி எந்தெந்த இடத்துல எல்லாம் ஹெட் ஆபீஸ் இருக்கு, அந்த கம்பெனியோடைய லேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன, அந்த கம்பெனியோடைய ஹிஸ்டரி என்ன, அந்த கம்பெனியோடைய ஸ்லோகன் என்ன, மத்த கம்பெனிக்கும் அந்த கம்பெனிக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நீங்க முக்கியமா மென்ஷன் பண்ணணும். அடுத்த மூணாவது க்வெஸ்சன், வை டு யூ வாண்ட் டு ஜாயின் இன் அவர் கம்பெனி. ஸோ இது வந்து எல்லா கம்பெனிலையும் கேட்கக்கூடிய ஒரு ரிப்பீட்டடான க்வெஸ்சன். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனியில் சேர்ந்தேன் அப்படின்னா எனக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டும் என்னுடைய ஸ்கில்லும் வந்து மேட்ச் ஆகுது, அது இந்த கம்பெனிக்கு வந்து மேட்ச் ஆகுது, அதனால நான் அந்த கம்பெனியை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் கம்பெனியா இருக்கு, அதே மாதிரி இது வந்து ஒரு ஃபாஸ்டர் ஃபேஸ்ல க்ரோ ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். நாலாவது க்வெஸ்சன், வை ஷுட் வி ஹையர் யூ, அதாவது எதுக்கு நாங்க உங்களை வேலைக்கு எடுக்கணும், இத்தனை பேர் வந்திருக்காங்க இன்டர்வியூல, உங்களை மட்டும் பர்டிகுலரா ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இது. ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து நான் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் இந்த மாதிரி நீங்க சொல்லுவீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க. ஸோ இப்படி வந்து அது எல்லாமே சொல்றது ஒரு யூஸ்வலான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு பதிலா நீங்க வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஃபைனல் ரவுண்ட்ல தான் உங்களுக்கு இந்த ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும், ஹெச்ஆர் ரவுண்டா இருக்கும், ஃபைனல் ரவுண்டு தான் உங்களுக்கு ஹெச்ஆரா இருக்கும். நீங்க சிம்பிளா இதை சொல்லலாம், நான் இத்தனை ரவுண்டை கிளியர் பண்ணி வந்திருக்கேன், அதுவே என்னுடைய பெரிய சக்சஸ், ஸோ இதுவே என்னுடைய எபிலிட்டியை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுது, ஸோ அதனால என்ன நீங்க ரெக்ரூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ரெண்டாவது விதம், இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் என் டேலண்ட்டை நம்புறேன், அந்த டேலண்ட் வந்து உங்க கம்பெனிக்கு வந்து சூட் ஆகும் அப்படிங்கிறதா நான் நம்புறேன், ஸோ அதனால என்ன நீங்க வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அஞ்சாவது க்வெஸ்சன், வாட் வாஸ் யுவர் டெவலப்மெண்ட் ஃபார் த பாஸ்ட் 3 மந்த்ஸ் யூ ஹாவ் டேக்கன் அப்படின்னு கேட்கலாம். அதாவது இந்த கடந்த 3 மாசத்துல நீங்க உங்க கரியர் டெவலப்மெண்ட்டுக்காக என்ன முயற்சி செஞ்சீங்க அப்படிங்கறத பத்தி கேட்கலாம். ஸோ இதுக்கு நீங்க வந்து பல விதமா ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு, நிறைய பேருக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ அது வந்து இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸா நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட நான் அதுக்காக கோச்சிங் சேர்ந்திருக்கேன்,
நான் இங்கிலீஷ்ல வந்து எல்லாத்தையும் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி சொல்லலாம். இல்ல அப்படின்னா நான் வந்து டெக்னிக்கலா நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்பு சம்பந்தமா இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்ஸுக்காக நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன், யூடியூப்ல வீடியோ பாக்குறேன், இல்ல நானே ஒரு ஓன் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறதா சொல்லலாம். உங்களுடைய இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ இம்ப்ரூவ் பண்றதுக்காக நான் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆறாவது க்வெஸ்சன், ஹவு டு யூ ஃபைண்ட் சொல்யூஷன் ஃபார் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ். சோ இதுக்கு பல விதமா நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அதை வந்து நான் கூலா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுவேன், என்ன நான் வந்து காமா வச்சுக்க ட்ரை பண்ணுவேன். இப்படி ஒரு ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை சொல்லிட்டு, ஆர் நான் எனக்கு முன்னாடியே சீனியர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் இந்த சிச்சுவேஷன்ஸ் ஆல்ரெடி வந்து நடந்திருக்கும், ஸோ அவங்கள்ட்ட வந்து இதுக்கான ஒரு அட்வைஸும் ஒப்பீனியனும் அவங்கள்ட்ட இருந்து நான் கேட்பேன். ஸோ அது மூலமா எனக்கு ஒரு ஐடியாவை நான் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டைலில் அந்த சிச்சுவேஷனுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லலாம். ஏழாவது க்வெஸ்சன், வேர் வுட் யூ சி யுவர் செல்ஃப் இன் 5 இயர்ஸ். இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட பொசிஷனுக்கு நான் வரதுக்கு நான் உங்களுடைய பொசிஷன்ல இருப்பேன் அப்படின்னு ஹெச்ஆர் பார்த்து நீங்க சொல்லக்கூடாது, அது வந்து ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா ஆஸ் அ டீம் லீடரா நான் இருப்பேன், ஒரு 5 வருஷத்துல நான் வந்து ஒரு டீமுக்கு லீடா இருப்பேன், இல்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா இருப்பேன், இல்லைன்னா வந்து கம்பெனியோடைய சிஇஓவா இருப்பேன், அந்த அளவுக்கு எனக்கு கான்பிடன்ட் இருக்கு, கண்டிப்பா என்னால 5 வருஷத்துல இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறத போல்டா ஒரு கான்பிடண்டா நீங்க சொல்லணும். நீங்க சொல்லும் போது அவங்க கண்டிப்பா உங்க கண்ணை பார்ப்பாங்க. சோ நீங்க உங்களுடைய கான்பிடன்ட் லெவலை ஹையா வச்சுக்கோங்க இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணும்போது. எட்டாவது க்வெஸ்சன், நீங்க ஓரளவுக்கு நல்லா ஆன்சர் பண்ணிட்டீங்க, சோ அவங்களுடைய அடுத்த க்வெஸ்சன் உங்களை வந்து ட்ரைனபிளான பர்சனா, நீங்க வந்து ட்ரைனபிளான பர்சனா இருக்கீங்க அப்படின்னா, உங்களை வந்து அவங்க லாஸ்டா இல்லாட்டினா இன்பிட்வீன்ல அவங்க கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் சேலரி. இந்த க்வெஸ்சனுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணணும்னா, ஆஸ் பர் த கம்பெனி நார்ம்ஸ், கம்பெனி நார்ம்ஸ் படி உங்களுடைய ஜாப் டெஸ்கிரிப்ஷனுக்கு எவ்வளவு சேலரி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க கேட்கலாம். நீங்க இப்ப ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா, ஆஸ் பர் த கம்பெனி நார்ம்ஸ் நீங்க வந்து ஆஸ் பர் ஒரு ஃப்ரெஷருக்கு எவ்வளவு சேலரி கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். இல்ல எனக்கு இவ்வளவு சேலரி வேணுங்கிறத ஏன் அதுக்கு நீங்க வந்து அதை ஜட்ஜ் பண்றீங்களோ அந்த விஷயத்த சொல்லி அந்த சேலரியை நீங்க கேட்கலாம். ஒன்பதாவது க்வெஸ்சன், உங்களுடைய ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல் பத்தி கேட்கலாம். வாட் இஸ் யுவர் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க பிரிச்சு வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் கோல் எப்பவுமே வந்து லேர்னிங்ல செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னுடைய கரியரை வந்து ஃபிட் பண்றதுக்காக அதை நான் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன், அதை நான் முடிஞ்ச வரைக்கும் வேகமா லேர்ன் பண்றதா என்னுடைய ஷார்ட் டேர்ம் கோல். லாங் டேர்ம் கோல் அப்படிங்கிறது என்னன்னா, நான் வந்து என்னுடைய கரியர்ல நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ப்ரோ லெவலா இருக்கக்கூடிய அளவுக்கு நான் என்ன டெவலப் பண்ணிக்கணும், அதுதான் என்னுடைய லாங் டேர்ம் கோல் அப்படிங்கறத நீங்க தெரியப்படுத்தலாம். பத்தாவது க்வெஸ்சன், ஆர் யூ ஓகே வித் ஷிப்ஸ், ஆர் யூ ஏபிள் டு ரீலொகேட் எனிவேர். இதான் வந்து இந்த க்வெஸ்சன்ஸ். இந்த க்வெஸ்சனுக்கு நிறைய பேர் வந்து தவறான ஆன்சர் சொல்லி தவறான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணதுனாலேயே செலக்ட் பண்ணாம போயிருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் என் வீட்டில் கேட்கணும், நான் வந்து யோசிச்சு சொல்றேன், எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி பலவிதமான காரணங்களை நீங்க சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களை எடுத்தெடுப்புலேயே நீங்க சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். கண்டிப்பா வந்து நீங்க கார்பரேட்ல வேலை பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க நிறைய ஒர்க் ஃபீல்ட்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த க்வெஸ்சனுக்கு நீங்க தயங்காம என்ன சொல்லிருங்க, கண்டிப்பா என்ன நான் வந்து அதுக்கு போறேன், ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்து நான் போகணும் தான் நான் என்னைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறதா நீங்க சொல்லலாம். நான் வந்து இப்ப கத்துக்கிற கர்வ்ல இருக்கேன், லேர்னிங் கர்வ்ல இருக்கேன், ஸோ அதனால இந்த மாதிரி ஷிஃப்ட்ல நான் ஒர்க் பண்றது எனக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு நான் இதை ஓகே எனக்கு இது பண்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதை வந்து ஏத்துக்கிறேன் அப்படிங்கறத நீங்க தெரியப்படுத்தலாம். ஸோ கண்டிப்பா இந்த 10 க்வெஸ்சன்ஸுமே வந்து இன்டர்வியூல ரிப்பீட்டடா கேட்ட க்வெஸ்சன்ஸ். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த க்வெஸ்சன்ஸை பார்த்துட்டு இதுபடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா இந்த க்வெஸ்சன்ஸ்ல ஒரு குறைஞ்சது 5 க்வெஸ்சன்ஸையாவது நீங்க அந்த இன்டர்வியூல எதிர்பார்க்கலாம். இதுக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இல்ல தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.